ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஜா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு அல்வா தான். இது இப்போ பீட்ரூட்டில் தான் பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ஒரு பீட்ரூட்டை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இதை வந்து பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பேஸ்ட்டை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா வந்து இதில் வந்து ஒரு 500 ml தண்ணி விட்டு பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட் ஜூஸ் வந்து வடிகட்டி எடுத்துகிட்ருக்கோம். இதை வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு 3-4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்க போகிறோம். 500 ml எடுத்தாச்சுன்னா இப்போ வந்து நம்ம ஒரு 3-4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து 3-4 ஸ்பூன் வரைக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். 4 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து விஸ்க் வச்சு நல்லா கெட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டுட்டு அதில் நம்ம ஊற்றிக்க போகிறோம். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் போட்டு அடுப்பில் வைக்கல, தனியாக பாத்திரத்தில் கீழே வச்சு தான் நம்ம நல்லா விஸ்க் வச்சு கலந்து எடுத்துருக்கோம். இப்போ தான் நம்ம கடாயில் போட்டு கிண்ட போகிறோம். கெட்டி இல்லாமல் நம்ம கலந்து எடுத்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படிங்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக நமக்கு கெட்டித்தன்மை கிடைக்கும். இந்த மாதிரி கெட்டியாக உடனே வந்துடும். ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படிங்கிறதுனால நல்லா கெட்டியாக வந்துடும். இது வந்து நம்ம பீட்ரூட்டில் தான் இந்த அல்வா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரியவே தெரியாது. நம்ம சொன்னால் தான் இது பீட்ரூட்டில் பண்ணது அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ இதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். நமக்கு இனிப்பு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. நட்ஸும் நம்ம விருப்பத்துக்கு ஏற்றபடி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வேர்க்கடலை தான் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து கை விடாமல் நல்லா நம்ம கிளறிட்டு இருக்கணும். இப்போ நமக்கு கடாயில் ஒட்டாமல் சூப்பராக பீட்ரூட் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவி நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து இப்போ நம்ம பீட்ரூட் அல்வாயை இதில் வந்து கொட்டிடலாம். கொட்டினதுக்கப்புறமா ரூம் டெம்பரேச்சரில் வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம வச்சாச்சுன்னா இது வந்து நல்லா செட்டாகி கிடைக்கும் பாருங்கள். இப்போ நமக்கு இது வந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம இப்போ பீஸ் போட்டுக்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம பீஸ் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பைட்டிங் பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.